பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். குழந்தை நல்லா தூங்குறளா? இல்ல, பகலெல்லாம் மோஸ்ட்லி தூங்குறா, ஆனா நைட்ல எல்லாம் முழிச்சிட்டு தான் இருக்கா டாக்டர். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நாளாக நாளாக சைக்கிள் மாறிடும். கொஞ்சம் வளர்ந்ததும் நம்மளோட ருட்டீனுக்கு வந்துரும். வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா டாக்டர்? வேற எதுவும் தொந்தரவு இல்ல, ஆனா அந்த கையில முகத்துல தான் அப்படியே சின்ன சின்னதா வேர்க்குருவா இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் அது ஒண்ணும் இல்லைங்க. கிளைமேட்டுக்கு அப்படி இருக்கும், மத்தபடி தானா சரியா போயிடும். அப்புறம் டாக்டர், இப்பெல்லாம் வலி இல்லாம ஊசி போடலான்னு சொல்றாங்களே. அரவிந்த் சார், நீங்களே சொல்லுங்க. இல்ல டாக்டர், நீங்களே சொல்லிருங்க. ஏன்னா ஆதி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். ஷார்ப்பான ஊசி உடம்புல படுறப்ப வலி இல்லாம எப்படி இருக்கும்? தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த வாயில சொட்டு மருந்து மாதிரி ஊத்துவாங்கல்ல, டிராப்ஸ் மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது. அதுவும் இருக்கே, வாய் வழிய குடுக்கற மருந்த அப்படி கொடுப்போம். இன்ஜெக்ஷன் மூலமா குடுக்கறத இன்ஜெக்ஷன் மூலமா தானே குடுக்க முடியும். நீங்க நெட்ல தேடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? பெயின்லெஸ் வாக்சின் சொல்றோம், பட் பெயின் சுத்தமா இல்லாம இருக்காது. வழக்கமா இருக்கிறத விட கொஞ்சம் கம்மி வலி இருக்கும், அவ்வளவுதான். ஓ, அப்போ பெயின்லெஸ் வாக்சினே போடுறீங்களா? பாவம் குழந்தை வலி தாங்க மாட்டா. என்ன ஆதி, இவ்வளவு சென்டிமெண்டான ஆள் இல்லையே நீ, வித்தியாசமா நடந்துக்கற, என்ன ஆச்சு? எவ்வளவு மொரட்டாளாவே இருக்கட்டுமே, அவங்க குழந்தைன்ன உடனே எமோஷனலா ஆயிடுவாங்க. எத்தனை கேசஸ் பாக்குறோம் தெரியுமா? குழந்தை அழுதோ இல்லையோ, அப்பா தேம்பி தேம்பி அழுவாரு, இவரும் அப்படிதான் அழுவாருன்னு நினைக்கிறேன். டாக்டர், என்ன என்ன சொன்னீங்க? சங்கவி, ஆதியை பத்தி உனக்கு தெரியாதா? அவனுக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ இஷ்டம். சினிமால குழந்தைங்க அழுதாலே இவன் உட்கார்ந்து அழுவான். நம்ம வீட்டு குழந்தைனா தாங்கிப்பானா? கரெக்ட் பவி, இவனை பேசாம வெளியவே நிக்க வச்சிருவோம். எனக்கு என்னமோ ஜானு உன்ன மாதிரி தைரியமா இருப்பா, இவன் தான் ஓன அழுதுருவான் போல. டாக்டர், இன்னொரு விஷயம், சகஜமா இன்ஜெக்ஷன் போடுவாங்கல்ல, எவ்வளவு நேரம் வலி இருக்கும்? கண்டிப்பா இன்னைக்கு முழுசும் இருக்கும். நாளைக்கு சரியாயிடும்ல? நாளைக்கு ஒருவேளை ஃபீவர் வரலனா பயப்பட தேவையில்ல. நார்மலா தடுப்பூசி போட்டா பாடியில ஏற்படுற சேஞ்சஸ் தான் காரணம். ரேர் கேஸ்ல ஃபீவர் வராமலும் இருக்கலாம், பட் வந்தாலும் வரலனாலும் வரி பண்ணிக்க வேண்டாம், நார்மல் தான். ஃபீவருக்கு டிராப்ஸ் எழுதி கொடுக்கறேன், வாங்கிக்கோங்க. காய்ச்சல் வந்தா மட்டும் கொடுங்க, இல்லனா தேவையில்லை. சரிங்க டாக்டர், அவ தூங்கிடுவாள்ல? எஸ், பேபி இப்ப தூங்கிடுவா, பட் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் கொஞ்சம் அன்னீசியா தான் இருக்கும். அடிக்கடி அழற மாதிரி இருக்கும். ஊசி போட்ட இடத்துல அழுத்தம் கொடுக்காம தூக்குங்க. சரி சரி, குழந்தை எடுத்துட்டு வாங்க, இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். ஒண்ணுல்லடா ஒண்ணுல்லடா ஒண்ணுல்ல ஒண்ணுல்ல தங்கம். ஆதி,
குழந்தை அழறத பார்க்கும் போது பாவமா இருக்குல்ல. சரியாயிடும்டா. என் பட்டு என் தங்கம் அழாதீங்க. கூப்பிடுறாங்க. சொல்லுங்க சார். பில்லோ ரிப்போர்ட்டும் இதுல இருக்கு. தடுப்பூசி எப்பெல்லாம் போடணுங்கிற ஸ்கெடியூல்ல கொடுத்துருக்கோம். 4வது மாசம் அடுத்த தடுப்பூசி போடணும். உங்க வைஃப் கிட்ட நீங்க சொல்லிடுங்க. என்னடா ஹாஸ்பிடல் இது? இவங்கள படிச்சத நர்ஸ் ஆனாங்களா எப்படி? என்னாச்சு? என்னாச்சா? உன் கவனம் முழுக்க ஊசியில தான் இருக்கு போல. பவிய உன்னோட வைஃப்ன சொல்லிட்டு போறாடா லூசா. அவ ஒரு பொண்ணு பக்கத்துல ஒரு ஆம்பளை வந்து பக்கத்துல நிக்க கூடாதே. உடனே புருஷனா தான் இருக்கணுமா? எவ்வளவு கேவலமான மைண்ட் செட் பாரு. இது ஒரு விஷயமா சங்கவி? ஏதோ தெரியாம சொல்லிட்டு போனதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு விடு. என்ன பவி நீ இப்படி பேசுற? தெரியலனா ஏன் இப்படி பேசணும்? காமனா உங்க கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்ல வேண்டியதானே. ஹாஸ்பிடலோட நேமே ஸ்பாயில் ஆயிடும். எல்லாரும் இப்படி எல்லாம் விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. பெரிய மிஸ்டேக் இது. இரு வர. எங்க போற? வெயிட் பண்ணு. நான் தான் உன்னோட உட்பின்னு சொல்லிட்டு வரேன். தேவையில்லாம சண்டை போடாத. சும்மா சண்டைலாம் போடல, ஜஸ்ட் சொல்லிட்டு வரேன். யாராச்சும் சொன்னாதானே அவங்க பண்ற தப்ப உங்களுக்கு புரியும். அவங்களுக்கு பாடம் எடுக்கவா நம்ம வந்திருக்கோம்? நான் அரவிந்த் கிட்ட சொல்லிக்கிறேன், அவர் சொல்லிப்பாரு. ஆ கரெக்ட் தான். நாம சொன்னா சில நேரம் அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நாம எதுக்கு நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட கெடுத்துக்கணும்? அரவிந்த் கிட்டே நம்ம அப்புறமா சொல்லிப்போம். இல்ல சரி முடிஞ்சிருச்சுல. ஆமாமா, பில் பே பண்ணிட்டு மெடிக்கல்ல மருந்து வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே சீக்கிரம் வாங்கிட்டு வா, நம்ம கிளம்பலாம். கிளம்பலாமா? வா. ஆ வெளியே சாப்பிட போலான்னு சொன்னேனே. இல்ல சங்கவி நான் வரல. ஏன் ஆதி? சீதாமா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் ஆதி வா. நான் வரலன்னு சொல்றேன்ல, விடு. ஏன் ஃபோர்ஸ் பண்ற? ஏன் ஏன் நான் அவாய்ட் பண்ற? அது குழந்தைக்கு ஊசி போட்டோம்ல, அதான் மனசு சரியில்லை, ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா நான் உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன். பவிய விட நீ தான்டா வர்ஸ்ட். கண்ணீர் விட்டுட்டியே. சரி விடு, இன்னொரு நாள் போவோம். சரி நான் பில் பே பண்ணிட்டு வரேன். நானும் வரேன்.